படம் பயங்கரமா இருக்குங்க, கண்ணில் தண்ணி போதுங்க. அப்படியே கிராம சப்ஜெக்டுக்கு அப்படியே படம் ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்க வேண்டிய படம். இந்து முஸ்லீம் யூனிட்டிக்கு ரொம்ப இது ஏத்த படம். ஒரு மூணு நாள் அவார்டாவது ஸ்டேட் அவார்டு வாங்கும், நேஷனல் அவார்டு கூட ட்ரை பண்ணுவாங்க. மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒவ்வொரு இதிகாசத்துல ஒவ்வொரு வரலாறு, அதுல ஒரு வரலாறு முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு லால் சலாம். இதுதான் யூனிட்டி வேணும், யூனிட்டி வேணும், யூனிட்டி வேணும் சொல்ற ஒரே பிகாஸ் மூவி. மதத்தை வச்சு நம்ம யார் மனசையும் புண்படுத்த கூடாது அப்படின்றத சூப்பராகவே சூப்பராகவே காட்டியிருக்காங்க. படம் பயங்கரமா இருக்குங்க, கண்ணில் தண்ணி போதுங்க. அப்படியே கிராம சப்ஜெக்டுக்கு அப்படியே நம்ம படம் அனைவருக்கும் பிரியாணி வழங்க இருக்கிறோம். அதனால அந்த வாட்டர் பாட்டில் அதுவும் வாங்கிறதுக்கு வெளியில போன வெளியில வந்தா இல்லாட்டி வெளியில வந்திருக்க மாட்டேன்னு அந்த மாதிரி கடைசி வரைக்கும் பாக்குறாள். ஆனா அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. 13 வயசுலேருந்து தலைவருக்கு தீவிரமாக ரசிகராக இருக்கிறேன். நீங்கள் 56 வயசு ஆனாலும் தலைவர் பின்னாடி தான் இருக்கிறோம், எந்த அரசியலுக்கும் போகாமல் இருக்கிறோம். தலைவர் அரசியல் ஆரம்பிக்கிறன்னாரு, சந்தோஷப்பட்டோம். இல்லைன்னாரு, இன்னும் சந்தோஷம் அடைஞ்சோம். சிறப்பாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஜெயஹிந்த். ரெண்டு மதத்துக்குள்ள உள்ள பிரச்சனையை வந்து யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் சொன்னதாக ஒன்று. நம்ம ரெண்டு பேரும் கடவுள் வேற வேற, மதம் வேற வேற, ஆனால் ரத்தம் ஒன்றுதான். நம்ம அடிபட்டு கிடந்தா கிறிஸ்டின் ரத்தம், இஸ்லாமிய ரத்தம், முஸ்லீம் ரத்தம் கேட்கப்படுது. A1 B+ B+ O+ தான் கேட்குறோம். அப்போ ரத்தம் ஒன்று தான். நம்ம கடவுள் வேற இருந்தாலும் மதம் வேற தான், நம்ம எல்லாருமே மனிதர்கள் அப்படிங்கிறது. இல்லை அவருக்கு இன்னைக்கு 150 கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு அவர் ஒருத்து தானே. 150 கோடி ரூபாங்க சாதாரண எல்லாருக்கும் கிடைச்சது. அதில் ஒரு 50 ஆண்டு காலமாக ஒருத்தர் வந்து ஒரு திரையில் வரும்போது இன்னைக்கும் கைத்தட்டல் வருதுன்னா அதுக்கான உழைப்பு அவர் கொடுக்குறாரு. அந்த பிரசன்ஸ் வந்து அவ்வளோ அவ்வளோ ஸ்டைலாக இருக்குது. ஒரு ஸ்டைல் மன்னன் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த படத்தில் அவர் வந்து சும்மா ஒரு நட்புக்காக ஒரு கெஸ்டோல் அப்படிலாம் சொன்னாங்க. படம் நெடுக்கவே வர, படம் நெடுக்கவே படம் கொடுக்கவே ரஜினியோடைய பின்புறத்தில் தான், ரஜினிகாந்த் அவருடைய பின்புறம் தான் படமே நடக்குது. மரியாதைக்குரிய இயக்குனர் ஐஸ்வர்யா அவர்களுக்கு வந்து ஒரு ஆகச்சிறந்த படம். அவங்க எடுத்ததிலே இது வந்து த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு பொழுதுபோக்கு படம் எடுத்தவங்க முதல் முறையாக ஒரு சமூக நோக்கத்தோடு சமூக அக்கறையோடு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமான இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கிற ஒரு அரசியலை மையமாக வைத்து ஒரு 100 ஆண்டுகள் அரசியல் தான் இந்து இஸ்லாமிய பிரச்சனை என்பது. நாம் ஒற்றுமையாக இருந்தால் நம்மளை யாரும் வீழ்த்த முடியாது. இந்துக்கள் இஸ்லாமியர் ஒற்றுமையாக இருந்தால் நம்மளை யாரும் ஒற்ற முடியாது, எந்த அரசியல்வாதியும் நம்மளை வீழ்த்த முடியாது. நம்ம ஒற்றுமையாக இருந்தால் நம்ம ஜெயிக்கலாம். ரொம்ப எனக்கு ஒரு ஒரு டச்சாக இருந்தது வந்து என்னென்னா, படத்தினுடைய இறுதி காட்சி ஒரு ஒரு தேர், அந்த தேரை வந்து ஒரு இஸ்லாமியர் தொட்டு கொடுப்பது போல. இது வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டினம் அந்த போட சொல்ல போனீங்கன்னா இஸ்லாமியருடைய சந்தன கூட்டுக்கு வந்து பக்கத்து ஊரில் இருந்த கிராமங்கள் இருந்த பூக்களை வந்து இந்துக்களை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி அப்புறம் தேரை வடம்புரட்சியில் போது அதை விட அப்புறம் தென்காசி எடுத்து குற்றமல்லி மாவட்டம் விஜயநாராயணன் ஊர் இருக்குது, அங்கேயும் வந்து சந்தன கூடு திருவிழாவில் வந்து இவங்க கலந்து கொள்வாங்க, அம்மன் கோயில் திருவிழாவில் இஸ்லாமியர் கலந்து கொள்வாங்க. அப்படி ஒரு ஒற்றுமை தமிழ்நாடு முழுக்கவே இருக்குது. நிறைய நாகூர் தர்கா போனீங்கன்னா, கீழக்கரை போனீங்கன்னா இந்துக்கள் நிறைய போவாங்க. ஸோ அந்த ஒற்றுமை இந்த படம் வந்து வேறு வடிவத்தில் பேசி இல்லை. அதைத்தான் அவங்க வந்து ரொம்ப சொன்னாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் கண்கலங்கி கூட அந்த இடத்துல இருந்தார். அவர் சங்கி இல்லை அப்படின்னு சாமி கும்பிடுறதுனாலே ஒரு அது அவருடைய விருப்பங்க. அவர் என்ன பேசணுங்கிறது நம்ம முடிவு பண்ண முடியாதுல்ல. அவர் ராமர் கோயிலுக்கு போறதும் அவர் யோகி ஆதித்யநாத் காலில் விழுறதும் அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இங்கே ஒவ்வொரு உரிமை இருக்கு. அது மாதிரி அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. ஒருத்தர் சாமி கும்பிடுறதாலே ஒருத்தர் சங்கின்னு சொல்லிடக்கூடாது. அது மகளுடைய வருத்தம். சங்கியா இருந்தா இந்த படத்தை நடிச்சிருக்க மாட்டாரு மொஹிதீன் பாய் கதாபாத்திரம் அப்படின்னு. படம் ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்க வேண்டிய படம். ஸோ ரஜினி வந்து படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் தான் படத்தை கேரி பண்ணியிருப்பார். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரஜினிகாந்த் தான் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவர் கொஞ்சம் தான் வராரு சீனை. இந்து முஸ்லீம் யூனிட்டிக்கு ரொம்ப இது ஏற்ற படம். இந்த படம் இன்னும் நிறைய வருஷம் பேசப்படும். ஐஸ்வர்யா ஹஸ் டன் எக்ஸலண்ட் ஜாப். ஐஸ்வர்யா அவங்க முதல் படம் மாதிரியே இல்லை, ஷி ஹஸ் டன் எக்ஸலண்ட் ஜாப். விஷ்ணு விஷால் உண்மையாகவே நல்ல ஆக்டிங்மா. விஷ்ணு விஷாலோ விக்ராந்தும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் மேலே சூப்பர் ஹீரோ நம்ம தலைவர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் சர்ச்சை தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஆனால் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் அந்த பிரிவினை பற்றி பேசுகிறாங்க, இந்து முஸ்லீம் யூனிட்டி பற்றி பேசுகிறாங்க. பேசாத சப்ஜெக்டே இல்லை இந்த படம் தான் சொல்லிட்டேன். இந்த படம் வந்து இன்னும் நிறைய வருஷங்களுக்கு பேசுவோம். ரெண்டாவது நல்ல ஒரு அவார்டு கண்டிப்பாக இது வந்து ஒரு 3-4 அவார்டாவது ஸ்டேட் அவார்டு வாங்கும், நேஷனல் அவார்டு கூட ட்ரை பண்ணுவாங்க. இது ரஜினி சார் படமாக இருக்கா இல்லை வந்து ரஜினி சார் படம் தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஐஸ்வர்யா படம், ஆனால் செகண்ட் ஹாஃப் ரஜினிகாந்த் தான் படத்தை தூக்கினே போயிருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரஜினிகாந்த் படம் தான். நம்ம பழைய ரஜினி ஸ்டைல், ஒரு
கத்தி எடுத்து அப்படி சுத்தறதுலயும் ஸ்டைலு குத்துறதுலயும் ஸ்டைலு எல்லாத்துலயுமே தலைவர் மாசா பண்ணியிருக்காரு. அதுக்கெல்லாம் பதிலே இல்லை, அதெல்லாம் அதுக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லைங்க. தலைவர் இந்துவா நீங்க பாத்தீங்கன்னா தலைவர் இந்து, முஸ்லீமா பாத்தீங்கன்னா தலைவர் முஸ்லீம், அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாருக்குமே பதில் சொல்லியிருக்காரு. அந்த ஃபங்க்ஷனில் பேசின மாதிரி, அந்த ஆடியோ லான்ச்சில் பேசின மாதிரி அவரே பதில் சொல்லியிருக்காரு எல்லா கேள்விகளுக்கும். எல்லாரும் யார் யார் என்னென்ன விமர்சனம், சங்கின்ற விமர்சனம் வருது எல்லாத்துக்குமே அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா முஸ்லீமாக வாழ்ந்திருக்காரு, அதே மாதிரி இந்துவாகவும் இருந்திருக்காரு. ஸோ அவர் ஒரு பதில் கொடுத்துருக்காரு எல்லாருக்கும். மாணிக் பாஷாவுக்கு அடுத்த லெவல், மாணிக் பாஷா கொஞ்சம் வயசான மாணிக் பாஷா எப்படி இருப்பாரு அவர் தான். ஸோ ரஜினிகாந்த் வந்து அந்த ஒரு 60 வயசு கேரக்டர் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. பட் கையு நடக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா 30 வயசு 35 வயசு தான். ஆக்சுவலாக இந்த படம் ஒன்லைனில் சொல்லணும், என்ன சொல்லணும்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து ஆடியோ லான்ச்சில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க எங்கள் அப்பா சங்கி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இந்த படம் 100% ப்ரூவ் பண்ணுது. ரஜினிகாந்த் சார் வந்து ஐ எம் நாட் அ சங்கின்றதை வந்து இந்த படம் மூலமா தெளிவாக சொல்லியிருக்காரு. சங்கின்றது உண்மையிலே அது வந்து ஒரு கெட்ட வார்த்தையாக என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா மதத்தை வச்சு நம்ம யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்றத சூப்பராகவே காட்டியிருக்காங்க. இல்லை என்ன, நான் ஸ்டார்டிங்லேருந்தே டைலாக்ஸ் வரும் உங்களுக்கு, டைலாக்ஸ் எழுதினவரை உண்மையிலேயே பாராட்டணும். உடம்புக்கு ஒன்றுனா ஹாஸ்பிட்டல் தான் பார்க்கணும், மனசுக்கு ஒன்றுனா நம்ம ஆத்தா பார்த்துப்பா. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ்லாம் வந்து மதத்தை வந்து ரொம்ப நம்பிடாதீங்க, மனசுக்கு தான் மதம் அப்படின்றத தெளிவாக காட்டியிருப்பாங்க. தலைவா கட்டளையிடு, காத்தாய் வருவோம், குரல் குரு கோட்டையை பிடிப்போம், நீ நின்றால் பொறுக்கூட்டம், நடந்தால் ஊர்வலம், பருத்தால் பந்து. முக்கியமான ஒரே பிகஸ்ட் மூவி ஓபன் ஆயிடுச்சிருக்க படம் இன்னைக்கு.